கருணாநிதி குறித்து அவதூறு பாடலை தொடர்ந்து பாடுவேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், கள்ளத்தனம் என தொடங்கும் கருணாநிதி குறித்த பாடலை எழுதி இயற்றியது அதிமுக தான் என தெரிவித்தார். இதனை அவர்கள் பாடும்போது ஒன்றும் சொல்லவில்லை எனவும், நாங்கள் பாடும்போதுதான் பிரச்சனையாக்கப்படுவதாகவும் கூறினார். ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் இழிவாக பேசுவதற்காகவே பேச்சாளர்களை வைத்தது திமுக தான் என சாடினார். உங்கள் கட்சிக்காரர்கள் எங்களை பேசும்போது இனிக்கிறது, ஆனால் உங்களை நாங்கள் பேசினால் கசக்கிறதா என திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பினார். சங்க இலக்கியம் முழுவதும் சண்டாளன் என்ற வார்த்தை இருப்பதாக சுட்டிக்காட்டிய சீமான், அவற்றையெல்லாம் தீ வைத்து கொளுத்துவீர்களா என வினவினார். திருப்பி நாங்கள் எடுத்து பாடும்போது ஐயோ அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவதூறு பேசுவது, அசிங்கமான அரசியல் பேசுவது, இதுக்கெல்லாம் ஆதித்தாய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தோற்றுவாய் எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். சண்டாளர்னு நாங்கள் என்ன பண்ண, இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு நான் பாடல, என் தம்பி துரைமுருகனும் பாடல, அதை எழுதி வெளியிட்டது அதிமுக. அப்போல்லாம் எங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க, காதில் பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா, எங்கே போச்சு?